அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த அதிகாரத்திலே 40 வசனங்கள் இருக்கின்றன. ஏற்கனவே நான் சொன்னபடி ஒரு அதிகாரத்தை ஆட்களின் அடிப்படையிலே அல்லது சம்பவங்களின் அடிப்படையிலே அல்லது இடங்களின் அடிப்படையிலே நாம் பிரிக்கலாம். இந்த அதிகாரத்தை அப்படி பிரிக்க வேண்டுமானால் ஆட்களின் அடிப்படையிலே பிரிக்கலாம். முதல் 11 வசனங்கள் தீமோத்தேயு, 12 முதல் 15 லீதியாள், 16 முதல் 23 குறி சொன்ன பெண், 24 முதல் 40 வரை சிறை காவலாளன். தீமோத்தேயுவை பற்றிய அந்த பகுதியிலே பவுலுக்கு கிடைத்த ஒரு புதிய தரிசனம், புதிய நடத்துதல், அதை பற்றியும் நாம் பார்க்கிறோம். முதல் வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? பவுல் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு என்னப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். லீஸ்திராவிலே தான் தீமோத்தேயுவை அவர் காண்கிறார். மார்க்கு பவுலை விட்டு பிரிந்து போய்விட்டார் அல்லவா. பர்னபா மார்க்குவை அழைத்துக் கொண்டு அவர்கள் ஒரு குழுவாக சென்று விட்டார்கள். மார்க்குவின் இடத்திலே தீமோத்தேயுவை தேவன் பவுலுக்கு தந்தார் என்று நாம் கூறலாம். பவுல் லீஸ்திராவுக்கு முதல் முதலாவது வந்தார். 14வது அதிகாரத்திலே பார்த்தோம். அப்பொழுது தீமோத்தேயு விசுவாசியாக இருக்கலாம். அதனாலேதான் தீமோத்தேயுவை தம்முடைய மகன் என்று பவுல் அழைக்கிறார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்திலே இதை நாம் பார்க்கிறோம். பிலிப்பியர் 2:20 வசனத்திலே, உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போன்ற மனதுள்ளவன் அவனை அன்றி வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை என்று சொல்கிறார். 22வது வசனத்திலே, தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல என்று கூறுகிறார். அப்போ தீமோத்தேயு அவருக்கு குமாரனைப் போல, மகனைப் போல இருந்தவர். லீஸ்திராவிலே தீமோத்தேயுவை கிறிஸ்துவண்டை வழிநடத்தினபடியினாலே சுவிசேஷத்திலே பவுலுக்கு தீமோத்தேயு மகனாகிவிட்டார். மகன் என்று இன்னும் சில இடங்களிலே கூட அழைக்கிறார். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் முதல் வசனத்தை எடுத்து பார்ப்போம். இந்த வசனத்திலே தீமோத்தேயுவை பற்றி அவர் என்ன சொல்கிறார்? 1 கொரிந்தியர் 4:17, இது நிமித்தமாக எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையும் உள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பினேன் என்று கூறுகிறார். குமாரனாகிய தீமோத்தேயு என்று சொல்கிறார். தகப்பனுக்கு பிள்ளை இருப்பது போல எனக்கு தீமோத்தேயு இருக்கிறார் என்று ஏற்கனவே அவர் சொன்னதை பார்த்தோம். 1 தீமோத்தேயுவிலும் இதை அவர் எடுத்துக்காட்டுகிறார். 1 தீமோத்தேயு முதல் அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து பாருங்கள். 1 தீமோத்தேயு 1:2, விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது என்று எழுதுகிறார். இந்த தீமோத்தேயுவை பற்றி இங்க என்ன சொல்லியிருக்கிறது? ஒரு சீஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்திற்குள் வந்த தீமோத்தேயு சீஷத்துவத்தின் பாதையிலே நடந்தார், சீஷனாகிவிட்டார். ஏற்கனவே நாம் கவனித்திருக்கிறபடி விசுவாசிகள் ஆவது மட்டும் போதாது, நம்முடைய சபைகளில் உள்ள விசுவாசிகள் சீஷர்களாக வேண்டும். என் அருமையான உடன் ஊழியரே, உங்கள் சபைகளிலே, நீங்கள் போதகராயிருக்கும் சபைகளிலே உள்ள மக்கள் எல்லோரையும் சீஷத்துவத்தின் பாதையிலே வழிநடத்த வேண்டும். விசுவாசிகளாய் அவர்கள் இருந்தால் போதாது, அவர்கள் உண்மையாகவே கிறிஸ்துவை பின்பற்றி சீஷத்துவத்தின் பாதையிலே நடக்க வேண்டும். தீமோத்தேயு சீஷராகிவிட்டார். ஆனால் அவருடைய குடும்பத்திலே ஒரு பிரச்சனை. தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ என்று அழைக்கப்படுகிறாள். அப்படியானால் மதத்தின்படி, கலாச்சாரத்தின்படி தாய் யூத பெண், ஆனால் விசுவாசத்திலே கிறிஸ்தவள், விசுவாசியானவள். தகப்பனை எடுத்துக்கொள்வோம், தகப்பன் கிரேக்கன். மதத்தின்படியும் கலாச்சாரத்தின்படியும் இனத்தின்படியும் அவர் கிரேக்கர், விசுவாசி ஆகவில்லை. தகப்பன் விசுவாசி ஆகவில்லை என்பது இதிலிருந்து தெளிவாகிறது. தீமோத்தேயுவின் தகப்பனை பற்றி நாம் அதிகம் வாசிப்பதில்லை. ஒருவேளை தீமோத்தேயுவின் தகப்பன் இறந்து போயிருக்கலாம். அதனாலதான் தீமோத்தேயுவுக்கும் அவருக்கும் அவ்வளவு சம்பந்தம் இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு முதல் அதிகாரம் 5வது வசனம், அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோபிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று பவுல் எழுதுகிறார். தாயின் மூலமாக, பாட்டியின் மூலமாக விசுவாசத்திற்குள் வந்தார் தீமோத்தேயு. தகப்பனோ அவிசுவாசியாகவே இருந்தார். பிளவு பெற்ற ஒரு குடும்பம், ஆவிக்குரிய சூழ்நிலையிலே தகப்பன் அவருக்கு எந்த விதத்திலும் உதவி செய்யவில்லை. இது தீமோத்தேயுவுக்கு ஒரு குறைபாடாகவே இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் யாருக்கும் கடன்பட்டவர் இல்லை. அவர் எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குவார்.
தீமோத்தேயுவின் இந்த குறைவை அவர் எப்படி நிறைவாக்கினார் தெரியுமா? பாட்டியின் மூலமாக, தாயின் மூலமாக விசுவாசத்திலே வளர்க்கப்பட்டார் தீமோத்தேயு. அது மட்டுமல்ல, 2 தீமோத்தேயு 3:15 கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும் என்று எழுதுகிறார். சிறு வயது முதல் வேத எழுத்துக்களை அவருக்கு கற்றுக் கொடுத்தது யார்? அவருடைய பாட்டி, அவருடைய தாயார். இதுவும் போதாதென்று விசுவாசத்திலே அவருக்கு தகப்பனாக பவுலையும் தேவன் தந்தார். அதனால எந்த குறையும் இல்லாதபடி கர்த்தர் பார்த்து கொண்டார். இன்னொரு சத்தியம், அநேக சகோதரிமார் சொல்லுவது என்ன, ஐயா எங்கள் வீட்டில கணவர் ஆவிக்குரிய காரியங்களிலே விருப்பம் இல்லாதவர், ரட்சிக்கப்படாதவர், குடியாரர் என்றெல்லாம் சொல்வார்கள். என் அருமையான சகோதரிகளே, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே கர்த்தர் உங்களுக்கு தேவையான கிருபையை தந்து உங்களை பயன்படுத்துவார். பிள்ளைகளை கர்த்தருடைய வழிகளிலே நடத்த வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. கணவர் விசுவாசி இல்லை அல்லது குடிவெறியர் பாவத்தில் இருக்கிறார் என்பதை ஒரு சாக்காக வைத்துக் கொண்டு உங்கள் பொறுப்பை நீங்கள் உதாசீனம் செய்யக்கூடாது. தீமோத்தேயுவின் குடும்பத்திலே ஆவிக்குரிய சூழ்நிலைக்கான பொறுப்பு தாயார் ஏற்றுக்கொண்டார், பாட்டியும் ஏற்றுக்கொண்டார்கள். தீமோத்தேயுவை விசுவாசத்திலே வளர்த்தார்கள், சீஷனாக்கினார்கள். இப்படி தாயின் மூலமாகவும் பவுலின் மூலமாகவும் தீமோத்தேயு விசுவாசியாகி சீஷரானார். இந்த தீமோத்தேயு பவுலுக்கு அதிக உதவி செய்கிறவராகிவிட்டார். 3 வசனத்தை எடுத்து பார்ப்போம். பவுல் தன்னுடனே கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பினார். தீமோத்தேயுவுக்கு ஊழிய அழைப்பு எப்படி வந்தது? பவுலின் மூலமாகத்தான் வந்தது. சிலர் ஊழிய அழைப்பு வரும் என்று ஏதோ ஒரு பெரிய தரிசனத்திற்காகவோ வெளிப்பாடுக்காகவோ காத்திருக்கிறோம். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்னொரு ஊழியக்காரர் மூலமாக, முதிர்ந்த அனுபவமிக்க ஊழியக்காரர் மூலமாக உனக்கு அந்த அழைப்பு வரலாம். அப்படி ஒரு ஊழியக்காரர் ஊழியத்தில் தம்மோடு இணைந்து கொள்ளும்படி உன்னை அழைத்தால் அதை உதாசீனம் செய்யக்கூடாது. கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தட்டும் என்று சொல்லக்கூடாது. அந்த ஊழியக்காரரை பயன்படுத்தி கர்த்தர் உன்னை ஊழியத்திற்கு அழைக்கிறார். சிறிய வாய்ப்பு என்று எதையும் உதாசீனம் செய்துவிடக்கூடாது. பெரிய வாய்ப்புக்காக நான் காத்திருப்பேன் என்று தீமோத்தேயு காத்திருந்தால் இந்த அழைப்பை அவர் இழந்திருக்கலாம் இல்லையா? பவுல் அழைத்தார், உடனே தீமோத்தேயு அவரோட சென்றார். பவுல் என்ன செய்தார்? அவர் ஊழியம் புரஜாதிகள் நடுவிலும் யூதர்கள் நடுவிலும் இருந்தபடியினாலே தீமோத்தேயுவுக்கு விருத்த சேதனம் பண்ணினார். எல்லாருக்கும் தெரியும் தீமோத்தேயுவுடைய தகப்பன் கிரேக்கன் என்று. ஆகையினாலே தீமோத்தேயுவுக்கு விருத்த சேதனம் பண்ணி அது ஒரு இடையூறா இருக்கக்கூடாது என்று சொல்லி இவ்விதமாய் செய்தார். ஆனால் பின்னாலே ஒரு சம்பவத்திலே தீத்துவுக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்கிற ஒரு நிலை ஏற்பட்ட பொழுது அவர் தைரியமாக அதற்கு சம்மதிக்கவில்லை. கலாத்தியர் 2:3, என்னுடனே கூட இருந்த தீத்து கிரேக்கனாயிருந்தும் விருத்த சேதனம் பண்ணிக் கொள்ளும்படிக்கு கட்டாயம் பண்ணப்படவில்லை என்று பவுல் கூறுகிறார். ஏன் தீமோத்தேயுவுக்கு விருத்த சேதனம் பண்ணினார், தீத்துவுக்கு பண்ணவில்லை? தீமோத்தேயு பாதி யூதர் பாதி கிரேக்கர், அவருடைய ஊழியங்கள் யூதர்கள் நடுவிலும் இருந்தன. ஆகையினாலே யூதனாகிய பாதி யூதனாகிய தீமோத்தேயு விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை என்றால் அது ஒரு இடையூறாயிருக்கும் என்று சொல்லி அவருக்கு விருத்த சேதனம் பண்ணினார். தீத்து முழுவதும் கிரேக்கர், அவருக்கு விருத்த சேதனம் அவசியமில்லை, விசுவாசமே போதும் என்று அவரை ஏற்றுக்கொண்டார். ஆகையினாலே பவுல் எந்த விதத்திலும் தம்முடைய சத்தியத்தை, தாம் எதை விசுவாசித்திருந்தாரோ, தேவன் அவருக்கு எதை வெளிப்படுத்தி இருந்தாரோ அதை அவர் விட்டு கொடுக்கவில்லை, உறுதியாயிருந்தார். இப்படி தீமோத்தேயுவுக்கு விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டு தீமோத்தேயுவையும் அழைத்துக் கொண்டு தம்முடைய மிஷனரி பயணத்தை பவுல் தொடங்கினார். இன்னொன்று, 2 வசனத்தை எடுத்து பாருங்கள். தீமோத்தேயு லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனாயிருந்தான். தீமோத்தேயு விசுவாசி, தீமோத்தேயு வேத எழுத்துக்களிலே கற்பிக்கப்பட்டவர், தீமோத்தேயு ஒரு சீஷர், அதோடு கூட சபையிலே நற்சாட்சி பெற்றவர். ஊழியத்திற்கு புறப்பட்டு வருவதற்கு முன்பு உங்களுடைய சொந்த சபையிலே நற்சாட்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் இல்லையா? ஒரு அருட்பணி இயக்கத்திலே சேர்ந்து அருட்பணி செய்ய போகிறேன், தூரமான நற்செய்தி சென்றிராத இடங்களுக்கு செல்ல போகிறேன் என்று சொல்லுவாயானால் வாலிபர் தம்பி, உன்னுடைய சொந்த சபையில என்ன செய்கிறாய்? அங்கு பயனுள்ளவனாக இருந்திருக்கிறாயா? கனி கொடுக்கிறவனாக இருந்திருக்கிறாயா? அங்கு எதையுமே நீ செய்யவில்லையானால் தூர இடத்துல போய் என்னத்தை சாதித்து விட போகிறாய்? அதனாலே நன்றாய் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது, விசுவாசி ஆன உடனே நம்முடைய சொந்த சபையில நாம் சாட்சியாக இருக்க வேண்டும், அங்கு ஊழியத்தை ஆரம்பிக்க வேண்டும்.
அவர்களாலே நற்சாட்சி பெற்றவர்களா இருக்க வேண்டும். இதுதான் திருமறை நமக்கு காட்டித்தரும் ஒழுங்கு. சரி, இப்படி தீமோத்தேயுவை அழைத்துக் கொண்டு பவுல் ஒரு பெரிய திட்டத்தை வகுத்தார். என்ன திட்டம் அது? ஆசியாவுக்கு செல்ல வேண்டும். ஆசியா என்று சொன்னால் ரோம சாம்ராஜ்யத்திலே ஒரு மாநிலம், மக்கள் தொகை பெருகின நகரங்கள் கொண்ட ஒரு மாநிலம், வணிகத்திலும் ஐஸ்வர்யத்திலும் பல விதத்திலும் செழித்து பெயர் பெற்று விளங்கின பட்டணங்கள் இந்த ஆசியாவில் இருந்தன. கொலோசே, எபேசு, ஈராப்பொலி, லவோதிக்கேயா எல்லாம் ஆசியாவில் இருந்த பட்டணங்கள். இந்த பட்டணங்களுக்கு நற்செய்தியை எடுத்து செல்ல வேண்டும் என்பது பவுலுடைய ஒரு பெரிய பாரம். ஆனால் 6வது வசனத்தை எடுத்து பாருங்கள். ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டார். பிறகு என்ன செய்தார்? மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். எப்படி ஆவியானவர் தடை பண்ணியிருப்பார்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. தடை பண்ணினார் என்று சொன்னால் என்ன நடந்திருக்கலாம்? ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் உள்ளத்திலேயே ஒரு தடையை தந்திருக்கலாம். நம்மையும் இப்படி நடத்துகிறார் இல்லையா? நமக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியத்தை செய்யக்கூடாது என்று சொல்லி நம்முடைய சமாதானம் கெடுக்கப்படுகிறது. நமக்குள்ளே ஒரு தடை வருகிறது. உள்ளுணர்வின் மூலமாக தடுக்கப்பட்டிருக்கலாம், அல்லது உடலிலே ஏதாவது ஒரு நோய் ஏற்பட்டிருக்கலாம், அதன் மூலமாகவும் தடை வந்திருக்கலாம். நம்முடைய சூழ்நிலைகளை ஆட்கொள்ளுகிற கடவுள் சூழ்நிலைகளின் மூலமாகவும் நம்மை வழி நடத்துவார். அடைக்கப்பட்ட கதவுகள், போகக்கூடாத ஒரு சூழ்நிலை, அதன் மூலமாகவும் நம்மை வழி நடத்துவார். கதவு அடைக்கப்பட்ட உடனே சோர்ந்து போகக்கூடாது. நோயினாலே அல்லது உடல் பலவீனத்தினாலே எதையாவது செய்யக்கூடாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அற்புத சுகம் எதிர்பார்க்கலாம், விசுவாசித்து ஜெபித்து கேட்கலாம். அப்படி ஜெபித்து விசுவாசித்தும் சுகம் வரவில்லை என்றால், ஆண்டவரே ஏதோ ஒரு பெரிய திட்டம் வைத்துத்தான் இதை நீர் அனுமதித்திருக்கிறீர், ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூடப்பட்ட கதவை தட்டிக்கொண்டே நிற்கக்கூடாது. இன்னும் ஒன்று, யூதர்களின் எதிர்ப்பு கூட ஒரு தடையா இருந்திருக்கலாம், அல்லது அவர்கள் நடுவில் இருந்த ஒரு தீர்க்கதரிசி தீர்க்கதரிசன வசனமாக இப்படி அங்கு போகக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார் என்று அவிதமாகவும் அவர்கள் தடை பண்ணப்பட்டிருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் ஆசியாவுக்கு போகக்கூடாதபடி தடை பண்ணப்பட்டார்கள். பித்தினியாவுக்கு போகலாம் என்று எண்ணினால் அங்கேயும் போகக்கூடாது என்று தடை. 1 பேதுரு 1:1 எடுத்து பாருங்கள். 1 பேதுரு 1:1 பேதுரு என்ன எழுதுகிறார்? இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு, பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களில் செதறியிருக்கிறவர்களுக்கு எழுதுகிறேன் என்று கூறுகிறார். அப்படியானால் பித்தினியா நாட்டு விசுவாசிகள் பேதுருவின் மூலமாய் கிறிஸ்துவண்டை வந்தவர்களா? பித்தினியாவிலே பேதுரு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சித்தம் கொண்டதனாலே பவுல் அங்கே போகாதபடி கர்த்தர் தடுத்தாரா? இருக்கலாம். பிறகு ஆசியாவுக்கு 18வது அதிகாரத்திலே பவுல் சென்றதாக நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 18:19 எபேசு பட்டணத்திற்கு பவுல் வந்தார் என்று அங்கே பார்க்கிறோம். அப்படியானால் நாம் ஊழியத்தை குறித்து திட்டங்கள் போடுகிறோம், ஆனால் அதற்கான வேலை கர்த்தர் தாமே நியமிக்க வேண்டும் இல்லையா? ஒருவேளை இப்பொழுது நீ அங்கு போக வேண்டாம், பின்னாலே போகலாம் என்று கர்த்தர் தீர்மானிப்பார் அல்லவா? அப்படித்தான் ஆசியாவுக்கு இப்பொழுது போகக்கூடாது, பின்னாலே போகலாம் என்று தடை பண்ணினார். பித்தினியாவுக்கு நீர் போக வேண்டாம், பேதுரு போவார் என்று தடை பண்ணினார். ஆனால் எப்பொழுது ஒரு கதவு அடைக்கப்படுகிறதோ அதற்கு அருகிலேயே ஒரு திறந்த கதவு நிச்சயமாயிருக்கும். இங்க பாருங்கள், 8வது வசனத்துல அவர்கள் த்ரோவாவுக்கு வந்தார்கள். த்ரோவாவுக்கு முன்னால என்ன இருந்தது? கடல். அப்போ எல்லா பக்கத்திலும் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. இப்படி த்ரோவாவில வந்து இருக்கும் பொழுது ராத்திரியிலே ஒரு தரிசனம் உண்டாயிற்று. ஆவியானவர் மூலமாய் தடுக்கப்பட்ட பவுல் இப்பொழுது ஒரு தரிசனத்தின் மூலமாய் வழி நடத்தப்படுகிறார். கடவுள் பல வழிகளிலே நம்மை நடத்துவார். அவர் இந்த வழியிலே தான் செயல்படுவார் என்று அவரை நாம் கட்டுப்படுத்தி விடக் கூடாது. இந்த தரிசனத்தின் மூலமாய் பவுலுக்கு ஒரு அழைப்பு. என்ன அழைப்பு? மக்கதேனியா நாட்டுக்கு செல்ல வேண்டும், ஆசியாவுக்கு செல்லாதபடி, கிழக்கு பகுதியிலே ஊழியம் செய்யாதபடி, மேற்கு பகுதியில் உள்ள ஐரோப்பாவிற்கு செல்ல வேண்டும், மக்கதேனியாவுக்கு செல்ல வேண்டும் என்று பவுல் அழைக்கப்படுகிறார். அந்த அழைப்பை அவர் தட்டியிருந்தால் அல்லது அந்த அழைப்பை கவனியாமல் போயிருந்தால் எவ்வளவு ஒரு பெரிய இழப்பு இல்லையா? ஐரோப்பாவிற்கு நற்செய்தி சென்றதுனாலதான் உலகம் முழுவதும் பின்னாலே நற்செய்தி செல்வது சாத்தியமாயிற்று.
நம் நாட்டிற்கும் கூட முதல் முதலாக வந்த மிஷனரி தோமா ஆசியாவிலிருந்து வந்தார். ஆனால் இந்தியாவிலே சபை உருவாக்கப்பட ஐரோப்பிய மிஷனரிகள் தாமே அதிகமாக பயன்படுத்தப்பட்டார்கள். அப்போ ஐரோப்பாவிற்கு நற்செய்தி செல்லாமல் இருந்தால் இந்தியாவிற்கும் முழு அளவுக்கு அது வராமல் போயிருக்கலாம் அல்லவா? இப்படி பவுலின் ஐரோப்பிய அழைப்பு முக்கியமான ஒரு அழைப்பு. 10வது வசனம், அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு. நிச்சயித்துக் கொண்டு என்கிற அந்த சொல்லை கவனியுங்கள். பல காரியங்களை வைத்து, கிடைத்த பல ஏதுக்களை வைத்து அவர்கள் யோசித்து தீர்மானித்தார்கள் என்பது இதிலிருந்து தெளிவாகிறது. ஆகினாலே நம்முடைய சொந்த தேவன் தந்த சிந்தையையும் நாம் பயன்படுத்த வேண்டும். கதவு அடைக்கப்பட்டு விட்டது, இப்பொழுது ஒரு தரிசனம் கிடைத்திருக்கிறது. இதையெல்லாம் சேர்த்து வைத்து அவர்கள் நிதானிக்கும் பொழுது நிச்சயமாய் மக்கதனியாவுக்குத்தான் செல்ல வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டார்கள். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையிலும் மூடப்பட்ட கதவுகளின் வழியாக கர்த்தர் உன்னை வழி நடத்தலாம். மிஷனரி வரலாற்றிலே இதை நாம் பார்க்கிறோம். டேவிட் லிவிங்ஸ்டன் சீனாவுக்கு மிஷனரியாக செல்ல விரும்பினார். கர்த்தர் அந்த கதவை அடைத்து அவரை ஆப்பிரிக்காவுக்கு வழி நடத்தினார். வில்லியம் கேரி ஆஸ்திரேலியா நாட்டுக்கு வடக்கே உள்ள தீவுகள், பாலினேசியா தீவுகள் என்று அழைக்கப்படுகிற அந்த தீவுகளுக்கு மிஷனரியாக செல்ல விரும்பினார். ஆனால் தேவன் அவரை இந்தியாவிற்கு அழைத்துக் கொண்டு வந்தார். அதோனிராம் ஜட்சன் இந்தியாவுக்கு செல்ல விரும்பினார். ஆனால் இந்தியாவின் வடகிழக்கில் உள்ள பர்மாவுக்கு கடவுள் அவரை அழைத்துச் சென்றார். ஒருவேளை நம் வாழ்க்கையிலும் நாம் நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்று என்று நாம் ஏமாந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஆனால் எல்லாவற்றையும் ஆட்கொள்கிறவர், தடுத்து ஆட்கொள்கிறவர் தேவன். அவருக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய சித்தத்திலே மூடப்பட்ட கதவுகள் உண்டு, தடுக்கும் சூழ்நிலைகள் உண்டு, அவற்றை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இப்பொழுது என்ன பார்க்கிறோம்? அடுத்த பகுதி லீதியாவை பற்றி பார்க்கிறோம். லீதியா 12வது வசனம் முதல் 15வது வசனம் வரை. மக்கதேனியா நாட்டுக்கு வந்த உடனே எங்கே அவர்கள் வந்து சேர்ந்தார்கள்? பிலிப்பி பட்டணத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். ஏன் பிலிப்பி பட்டணத்திற்கு வந்து சேர்ந்தார்கள்? மக்கதேனியா நாட்டின் தலைநகர் பிலிப்பி பட்டணம், முக்கியமான ஒரு பட்டணம். முதலிலே கிரேக்கர் இந்த பட்டணத்திலே குடியிருந்தார்கள். ஆகினாலேதான் பிலிப்பு என்கிற பெயர் அந்த பட்டணத்திற்கு வந்தது. ஒரு பெரிய கிரேக்க அரசர் பிலிப்பு, அலெக்சாந்தர், மகா அலெக்சாந்தர் என்று சொல்லுகிறோமே அவருடைய தகப்பன், அவருடைய பெயராலே இந்த பட்டணம் அழைக்கப்பட்டது. அநேக கிரேக்கர் இங்கு வந்து குடியிருந்தார்கள். இது ஒரு கிரேக்க குடியிருப்பாக இருந்தது. பின்னாலே ரோமர் இந்த பட்டணத்தை கைப்பற்றின பொழுது இது ரோம குடியிருப்பாக மாறிற்று. ஓய்வு பெற்ற ரோம ராணுவ அதிகாரிகள், போர் வீரர்கள் இங்கு வந்து குடியேறினார்கள். அவர்களுக்கு ரோம அரசு பல சலுகைகளை தந்தது. அவர்கள் வரி கட்ட வேண்டிய அவசியமில்லை. அவர்களுக்கென்றே இந்த பட்டணம் தனியாக ஒதுக்கப்பட்டது. இப்படிப்பட்ட மக்கள் அங்கு குடியிருந்தார்கள். அந்த பட்டணத்திற்கு பவுல் வந்து சேருகிறார். எப்பொழுதுமே ஒரு பட்டணத்திற்கு அவர் வந்தவுடனே யூதர்களை நாடி செல்வார். ஜெபாலயத்திலே தம்முடைய ஊழியத்தை ஆரம்பிப்பார். இது 13வது அதிகாரத்திலே நாம் பார்த்தோம், 14வது அதிகாரத்திலும் பார்த்தோம். ஆனால் இங்கே பிலிப்பு பட்டணத்திலே ஒரு ஜெபாலயம் கூட இல்லை. 10 யூத ஆண்மக்கள் இருந்தால் ஒரு ஜெபாலயத்தை அவர்கள் ஏற்படுத்தலாம். ஆனால் 10 ஆண்மக்கள் கூட இல்லை என்றுதான் பொருள். ஆகினாலேதான் அங்கே ஜெபாலயம் இல்லை. ஆனால் சில யூத மக்கள் இருந்தார்கள். அவர்கள் ஆற்றங்கரையிலே ஜெபம் பண்ணுவதற்காக கூடி வந்தார்கள். ஜெபாலயத்திற்கு போகக்கூடிய வாய்ப்பு இல்லாததுனாலே ஜெபிக்கிற இடத்திற்கு போவோம் என்று சொல்லி 13வது வசனத்தில் நாம் பார்க்கிறபடி ஆற்றினருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்திலே அங்கு கூடி வந்த ஸ்திரீகள் இருக்கிற இடத்திற்கு வந்து அந்த பெண்களுக்கு அவர்கள் உபதேசித்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த பெண்களிலே லீதியாள் என்கிற ஒருத்தியை பற்றி நாம் வாசிக்கிறோம். லீதியாள் மிகவும் முக்கியமான ஒரு நிலையில் இருந்தாள். நல்ல பணக்காரி, செழிப்பான வியாபாரம் லீதியாளுக்கு இருந்தது, வெற்றிகரமான ஒரு வியாபாரம். லீதியாள் ஆசிய நாட்டு பெண், தியத்தீரா ஆசியாவில் உள்ள ஒரு பட்டணம், தியத்தீராவை சேர்ந்தவள். தியத்தீரா சாயங்களுக்கு பெயர் பெற்றது. துணிகளிலே சாயமேற்றி அந்த நாட்களிலே அதை வியாபாரம் செய்தார்கள். இப்படி தியத்தீராவில் இருந்து வந்த துணி, இரத்தாம்பர சாயல் சாயம் ஏற்றப்பட்ட துணி அதிக பெயர் பெற்றதா இருந்தது. அந்த துணியை விற்பதிலே லீதியாள்
வியாபாரியாயிருந்தான். 14 வசனத்தை எடுத்து பாருங்கள். தியத்தீரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவர்களுமாகிய லீதியாள். தேவனை வணங்குகிறவர்கள் என்றால் பொருள் என்ன? யூத மதத்தை தழுவாவிட்டாலும் கூட யெகோவாவை ஒரே தேவனாக நம்பி சிலை வணக்கத்தை விட்டுவிட்டு யெகோவாவின் நியாயப்பிரமாணத்தின்படி தன் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி கொண்டவள். இப்படிப்பட்டவர்கள் தான் தேவனை வணங்குகிறவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். யூத மதத்தை சேர்ந்து விடவில்லை, ஆனாலும் யூத தேவனை யெகோவாவை வணங்கினவர்கள். இப்படிப்பட்ட லீதியாள் தெய்வ பயம் உள்ளவள், குர்நேலியை போன்றவள். அவள் நல்ல வாழ்க்கை நடத்தினவள், வியாபாரத்திலே பெயர் பெற்றவளாய் செழிப்புள்ளவளாய் வளம் உள்ளவளாய் இருந்தாள். அவள் அந்த இடத்துல ஜெபிக்கிற பெண்களோடு கூடி வந்திருந்தாள். பவுல் பேசுகிற அந்த செய்தியை லீதியாள் கேட்டாள். கர்த்தர் பவுலை பயன்படுத்தினார். பவுலின் பிரசங்கம் அபிஷேகிக்கப்பட்டதாய் பரிசுத்தாவியானவரின் வல்லமையோடு அங்கு வந்தது. அதோடு கூட லீதியாளின் உள்ளத்தை கர்த்தர் திறந்தார். என் அருமையான உடன் ஊழியனே, நீ பேசும்பொழுது கர்த்தரின் அபிஷேகம், அவருடைய அங்கீகரிப்பு உன்னுடைய செய்தியின் மேல் இருக்கிறதா? அது மட்டுமல்ல, நம்முடைய சாமர்த்தியத்தை, பேச்சு வன்மையை, நம்முடைய பிரசங்கத்தை மட்டும் நாம் சார்ந்திருக்க கூடாது. நாம் பேசும்பொழுது கர்த்தர் உள்ளங்களை திறக்க வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும் இல்லையா? சில சமயங்களிலே அதிகமான ஆட்கள் வேண்டும் என்று ஜெபிக்கிறோம், காணிக்க நிறைய வேண்டும் என்று வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் பிரசங்கம் வல்லமையாய் போக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அது மட்டும் போதாது, ஆண்டவரே ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், உள்ளங்கள் திறக்கப்பட வேண்டும், நான் பார்த்தாலோ பாராவிட்டாலோ இது நடைபெற வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். அந்த ஆசும பாரம் நம்முடைய கூட்டங்களை பற்றி நமக்கு இருக்கிறதா? நம்முடைய ஆலய ஆராதனைகளை பற்றி நமக்கு இருக்கிறதா? வெளிப்படையான வெற்றியை மட்டும் நாடி செல்கிறோம், ஆனால் உண்மையாகவே கடவுளின் செயல் அங்கே நடைபெற வேண்டும் என்கிற ஒரு பாரம் இருக்கிறதா? நான் ஊழியம் செய்யும் பொழுது ஆண்டவரே நீர் செயல்பட வேண்டும், மக்கள் உள்ளங்களை நீர் திறக்க வேண்டும், ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் லீதியாளின் உள்ளத்தை திறந்தார். என்ன செய்தாள் லீதியாள்? அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். விதவையா இருந்திருக்கலாம் லீதியாள், அல்லது திருமணமாகாத ஒரு பெண்ணா இருந்திருக்கலாம். அவளுக்கென்று குடும்ப மக்கள் இருந்தார்கள். விதவையா இருந்திருப்பாளானால் அவளுடைய பிள்ளைகள், குடும்பத்தின் மக்கள் இருந்தார்கள். இப்படி குடும்பம் குடும்பமாக மக்கள் வாழ்வது அந்த நாளுக்குரிய ஒரு பண்பாடு. இன்றைக்கும் கூட நம்முடைய தமிழ் சமுதாயத்தில் இதை பார்க்கிறோம் இல்லையா? குடும்பமாகத்தானே வாழ்கிறோம். குடும்பம் என்று சொன்னால் கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோரும் கூட, வயதான பெற்றோரும் கூட இருக்கிறார்கள். மற்ற குடும்பத்தின் மக்கள், அக்கா தங்கை, அண்ணன் தம்பியும் கூட ஒன்றாய் சேர்ந்து ஒரு பெரும் குடும்பமாக வாழ்வது நம்முடைய ஒரு பண்பாடு. அப்படிப்பட்ட நிலையிலே லீதியாள் மட்டுமல்ல, அவளுடைய வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்பட்டார்கள். இப்படியாக குடும்பங்கள் ரட்சிக்கப்படுவது, குடும்பங்கள் கர்த்தரிடம் வருவது அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே, அதுவும் விசேஷமாக 16 அதிகாரத்தில் நாம் பார்க்கும் ஒரு காரியம். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னோடு கூட உன் குடும்பமும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு பாரம் உனக்குள்ளே உண்டா? சில நாட்கள் ஜெபித்தாய், ஆனால் அவர்களுடைய உள்ள கடினத்தை, உதாசீனத்தை பார்த்து சோர்ந்து போனாய், விட்டு விட்டாய், எக்கேடாவது கெட்டு போகட்டும், இவர்களெல்லாம் ரட்சிக்கப்பட மாட்டார்கள் என்று சொல்லி அவர்களை உதாசீனம் செய்துவிட்டு எங்கெங்கெல்லாமோ ஓடி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாய், குடும்பத்தை பற்றிய பாரம் இல்லை, ஜெபிப்பதை நிறுத்திவிட்டாய், இது பெரும் தவறு. நம்முடைய குடும்பமும் ரட்சிக்கப்பட வேண்டும். லீதியாளின் குடும்பம் ரட்சிக்கப்பட்டது, திருமுழுக்கு பெற்றார்கள். அதோடு கூட லீதியாள் என்ன சொல்கிறாள்? என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவன் என்று நீங்கள் எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருக்க வேண்டும் என்று சொல்லி வருந்தி கேட்டுக்கொண்டாள். உள்ளத்தை திறந்து கொடுத்தாள், இல்லத்தையும் திறந்து கொடுத்தாள். இது ஒரு நல்ல முன்மாதிரி. நம்முடைய விசுவாச வாழ்க்கையில உள்ளங்கள் திறந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன, வாழ்க்கை திறந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதோடு கூட தொழிலும் வியாபாரமும் திறந்து கொடுக்கப்பட வேண்டும், வீடும் திறந்து கொடுக்கப்பட வேண்டும். இதைத்தான் லீதியாளின் வாழ்க்கையிலே பார்க்கிறோம். அவளுடைய வியாபாரம், அவளுடைய வீடு எல்லாமே கர்த்தருக்காக அவருடைய திட்டத்திற்கென்று ஒதுக்கப்பட்டது. பிலிப்பிய பட்டணத்து சபையில ஒரு முக்கியமான அங்கத்தினளானாள் லீதியாள். இந்த சபையை பற்றி பிலிப்பி இருக்கிற நிருபத்தில பின்னாலே பார்க்கிறோம். பவுல் இந்த சபையை குறித்து அதிக மகிழ்ச்சியுற்றவராய் இருந்தார். சபையிலே பிரிவினை இருந்தது, உண்மைதான். சபையிலே ரெண்டு சகோதரிகள் ஒத்துப்போக முடியாதபடி பெரும் பிரிவினைக்கு காரணமாக இருந்தார்கள். ஆனாலும் பவுல் என்ன சொல்கிறார் பாருங்கள், பிலிப்பியர் 4:1, எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே என்று அழைக்கிறார்.
அவர்கள் அவருடைய உள்ளத்திற்கு மிகவும் நெருங்கினவர்கள், பிரியமானவர்கள். லீதியாள் அந்த சபையை சேர்ந்தவள், முதல் விசுவாசி என்று கூட நாம் சொல்லலாம். பிறகு அந்த சபையில அடுத்த ஆள் யார் தெரியுமா? இதோ அடுத்த பெண்ணை பற்றி நாம் பார்க்கிறோம். லீதியாள் மட்டுமல்ல, பிறகு 16 வசனம் முதல் 23 வசனம் வரை குறி சொன்ன பெண்ணை பற்றி பார்க்கிறோம். லீதியாள் ஆசிய நாட்டு பெண், பணக்காரி. இவள் கிரேக்க பெண்ணா இருந்திருக்கலாம், அடிமை பெண். பாருங்கள், வாழ்க்கையில பல தரங்களில் உள்ளவர்களுக்கும் சபையில இடம் உண்டு. ஏழைகளோ பணக்காரரோ, பெரும் பதவியில் இருக்கிறவர்களோ அல்லது சாதாரண வீட்டு வேலை செய்கிறவர்களோ, எல்லாருக்கும் சபையில இடம் இருக்க வேண்டும் இல்லையா? எங்க சபை? பணக்கார சபை. ஏழைகளுக்கெல்லாம் அங்க இடம் இல்லை, குடிசை வாழ் மக்களுக்கெல்லாம் அங்க இடம் இல்லை. வேற சபைக்கு போயிடட்டும் சொன்னா அது பெரிய தவறு, பாவம் என்றே நான் சொல்லுவேன். ஏனென்றால் கிறிஸ்துவின் சபையில பிரிவினைகளுக்கு இடமில்லை, பெருமைக்கு இடமில்லை. ஜாதி பெருமை அல்லது குடும்ப நிலையின் அடிப்படையில வருகிற பெருமை, பணத்தின் அடிப்படையில வருகிற பெருமை, இதற்கு சபையில இடம் கிடையாது. சமுதாயத்தில ஏற்றத்தாழ்வுகள் உண்டு, பலவிதமாக மக்களை ஒடுக்குவது, ஒதுக்கி வைப்பது உண்டு. சபையிலே அது காணப்படவே கூடாது. ஏன்? கிறிஸ்துவுக்கு அது பிரியமில்லாதது. பிலிப்பு சபையில குறி சொல்லிக் கொண்டிருந்த ஒரு அடிமை பெண், கிரேக்க பெண், விசுவாசியானாள். எப்படி நடந்தது? பவுலும் அவரோடு கூட இருந்த தீமோத்தேயு, சீலா போன்றவர்களும், ஒருவேளை லூக்காவும் கூட இருந்திருக்கலாம். ஏனென்றால் நாங்கள் என்று சொல்லுகிறார் 16 வசனத்திலே லூக்கா. ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போனார்கள். எந்த இடம் அது? ஆற்றம் கரையில் இருந்தது இல்லையா அந்த ஜெபம் பண்ணுகிற இடம், ஏற்கனவே லீதியாளை சந்தித்த இடம். அந்த இடத்திற்கு வழக்கம் போல போனார்கள். போகிற வழியில குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்ட இந்த பெண், இவளுடைய பணி என்ன? மக்களுடைய எதிர்காலத்தை பற்றி குறி சொல்வது, அவருடைய வாழ்க்கையை பற்றிய விவரங்களை எடுத்து சொல்லுவது. பாருங்கள், இவ்விதமான விவரங்களை தருவது பரிசுத்த ஆவியானவர் தான் என்று நாம் எண்ணிவிடக் கூடாது. மற்ற ஆவிகளும் கூட இந்த விவரங்களை தரலாம். உங்களுடைய நோய்கள், உங்களுடைய பாரங்கள், பிரச்சனைகள், உங்களுடைய கடந்த கால வாழ்வு அல்லது சமீப கால எதிர்காலத்தை பற்றிய சில குறிப்புகள், எல்லாவற்றையும் மற்ற ஆவிகளும் கூட கொடுக்க முடியும். இதைத்தான் தீர்க்க தரிசனம் என்று நாம் எடுத்துக்கொள்ளக் கூடாது. இன்றைக்கு நம் நடுவிலே நிலவி வருகிற ஒரு பெரும் குழப்பம் இது. தீர்க்க தரிசனம் என்று சொன்னால் கர்த்தரின் சித்தத்தை, வசனத்தை எடுத்து சொல்லி மக்களை அவருடைய சித்தத்திற்கு நடத்துகிற வார்த்தையா அது இருக்க வேண்டும். வெறும் விவரங்கள் தரும் சொற்கள் குறி சொல்லுகிற ஆவியினாலே வருகிற சொற்களா இருக்கக்கூடும். இப்படி குறி சொல்லுகிற ஆவியை கொண்டிருந்த இந்த பெண், அவள் மூலமா எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயம். இந்த பெண் அவர்களுக்கு எதிரே வந்து பவுலையும் அவருடைய குழுவினரையும் பார்த்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள், இப்படி ஒரு பெண்ணை இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் என்று அறிமுகப்படுத்துகிறார். ரட்சிப்பின் வழியை அறிவிக்கிறவர்கள் என்று கூறுகிறார். அப்போ அதை ஏற்றுக்கொண்டிருக்கலாமே? இல்லை. அசுத்த ஆவிகள் கூட, சாத்தான் கூட நம்முடைய நற்செய்தி ஊழியத்திற்கு விளம்பரங்களை தரலாம். விளம்பரம் யார் மூலமாக வந்த என்ன? கர்த்தருடைய ஊழியத்துக்கு விளம்பரம் தானே வேண்டும் என்று ஏற்றுக்கொள்ளலாமா? என் அருமையான உடன் ஊழியனே, சகோதரனே, சகோதரியே, ஊழியத்தில விளம்பர முறைகளை குறித்து நாம் விழிப்புள்ளவர்களா இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாத, கர்த்தரை கனம் பண்ணாத, மனிதரை, உலக மனிதரை மேன்மைப்படுத்துகிற விளம்பரங்கள் கர்த்தருக்கு துக்கத்தை உண்டு பண்ணக்கூடும். ஆயினாலே நம்முடைய ஊழியங்களை நாம் விளம்பரப்படுத்துவது, கூட்டங்களை விளம்பரப்படுத்துவது, இதை குறித்து நாம் விழிப்புள்ளவர்களா இருக்க வேண்டும் இல்லையா? இங்க பாருங்கள் எப்படி விளம்பரம் வருகிறது. சாத்தான் விளம்பரப்படுத்துகிறான், இதோ இந்த மனிதர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை அறிவிக்கிறவர்கள் என்று சாத்தான் விளம்பரப்படுத்துகிறான். ஆனால் பவுல் அந்த விளம்பரத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, விழிப்போடு இருந்தார். பகுத்தறியக்கூடிய ஆவி அவருக்கு இருந்தபடியினாலே அவர் பகுத்தறிந்தார். நற்செய்தி பணியோடு தன்னை உண்டாக்கிக் கொள்கிறான் சாத்தான். இவர்கள் கர்த்தரை பற்றி அறிவிக்கிறவர்கள் என்று சாத்தான் வந்து சொல்லுகிறான். நாம் நம்முடைய ஊழியத்திலே விழிப்புள்ளவர்களா இருக்க வேண்டும். யார் ஆதரவு தந்தாலும் சரி, சாத்தான் ஆதரவு கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வோம், அவன் விளம்பரம் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வோம், அவன் காணிக்கை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வோம். இந்த ஊழியத்தை நடத்தினால் கர்த்தருக்கு மகிமை எங்கே, கனம் எங்கே? என் அருமையான சகோதரனே, இப்படிப்பட்ட ஊழியத்தை கர்த்தர் அங்கீகரிக்கவே மாட்டார். நான் சொல்லவில்லை, வசனம் சொல்லுகிறது. விழிப்போடு இருப்போம். பவுல் விழிப்போடு அவர் என்ன சொன்னார்? சினம் கொண்டு என்று பார்க்கிறோம். 18 வசனத்துல என்ன பார்க்கிறோம்? பவுல் சினம் கொண்டு என்று வாசிக்கிறோம். துக்கப்பட்டு,
சினம் கொண்டு என்று சொன்னால் கோபப்பட்டார் என்பது பொருள் அல்ல. துக்கத்தோடு கூட திரும்பி பார்த்து நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான் என்று பார்க்கிறோம். ஆக அவள் மூலமாக வருகிற உதவியையும் ஆதாயத்தையும் தேடிக்கொள்ளாதபடி அவளை எதிர்த்தார். சாத்தான் எந்த உருவத்தில் வந்தாலும் எதிர்க்க வேண்டும் இல்லையா? ஒளியின் தூதனை போல வந்தாலும், காணிக்கை கொடுத்து கொண்டு வந்தாலும், விளம்பரம் கொடுத்து கொண்டு வந்தாலும் அவனை எதிர்க்கத்தானே வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் அவனை எதிர்க்கிறார். நாம் எப்படி அவன் பக்கத்தில் சேர முடியும்? பவுல் எதிர்த்தார், நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று சொன்னான். உடனே அந்த ஆவி விட்டு போயிற்று. அந்த அவளுடைய எஜமானுடைய ஆதாயமும் விட்டு போயிற்று. ஆவி விட்டு போயிட்டு அவளை விட்டு, ஆதாயம் விட்டு போயிட்டு அவர்களை விட்டு. அதனால அவர்கள் என்ன செய்தார்கள்? பவுலையும் சீலாவையும் பிடித்து அதிகாரிகளிடத்தில் எடுத்துக்கொண்டு போனார்கள். பாருங்கள், இங்கே எதிர்ப்பு எப்படி வந்தது தெரியுமா? பணம் வருவது நின்று போயிற்று. உலக ஆதாயம் பாதிக்கப்பட்டது. ஆகையினாலதான் எதிர்ப்பு. ஆவிக்குரிய எதிர்ப்பு அல்ல இது. மார்க்கத்தின் அடிப்படையில் வந்த எதிர்ப்பு அல்ல, சத்தியத்தின் அடிப்படையில் வந்த எதிர்ப்பு அல்ல, ஆதாயத்தின் அடிப்படையில் வந்த எதிர்ப்பு. இப்படித்தான் அதிகமான எதிர்ப்பு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே நாம் பார்க்கிறோம். பதவியின் அடிப்படையில, பணத்தின் அடிப்படையில எதிர்ப்பு. என்ன சொல்கிறார்கள் 21வது வசனத்தில்? ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ள அனுசரிக்க தகாத முறைமைகளை இந்த மனிதர் போதிக்கிறார்கள். ரோம அரசிலே ஒரு சட்டம் இருந்தது. ரோம அரசால் அங்கீகரிக்கப்படாத ஒரு மதத்தை, புதிய மதத்தை யாரும் பரப்பக்கூடாது. அந்த மதத்தை பின்பற்றலாம், ஆனால் கலவரம் உண்டு பண்ணும் அளவுக்கு அந்த மதத்தை பரப்பக்கூடாது. இங்க என்ன சொல்கிறார்கள்? மதத்தை பரப்புகிறார்கள் இவர்கள் யூதர்கள். இப்படி இனவெறியை, மதவெறியை தூண்டிவிடுகிறார்கள். இன்றைக்கு கூட நம் நாட்டில் இதை பார்க்கிறோம் இல்லையா? நற்செய்தி பணிக்கு வரும் எதிர்ப்புகளிலே ஜாதி வெறியை தூண்டிவிடுகிறவர்கள் உண்டு, மதவெறியை தூண்டிவிடுகிறவர்கள் உண்டு, இன்னும் இனவெறியை தூண்டிவிடுகிறவர்கள் உண்டு. இப்படித்தான் அந்த நாட்களிலும் எதிர்ப்பை தூண்டிவிட்டார்கள். உடனே ஜனங்கள் அவர்களை எதிர்த்தார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து அவர்களை அடித்தார்கள். விசாரணை இல்லாமல் அடிப்பது ரோம சட்டத்துக்கு விரோதமானது, முரணானது. ஆனால் இவர்கள் சட்டத்தை மீறினார்கள், அடித்தார்கள், வஸ்திரங்களை கிழித்து போட்டார்கள். பிறகு என்ன செய்தார்கள்? சிறைச்சாலைக்காரன் இடத்துல கொண்டு போய் பத்திரமாய் வைக்கும்படி கட்டளையிட்டார்கள். அவன் என்ன செய்தான்? 24வது வசனத்துல, உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். இதுவும் தவறு. பெரிய குற்றத்தை செய்து கொலைகாரர்களாக, கலகக்காரர்களாக இருக்கிறவர்களை தான் தொழுமரத்திலே மாட்டி வைப்பார்கள். இவர்களை விசாரிக்காமலே அப்படி செய்து விட்டான் அந்த சிறை காவலாளன். அவன் தன்னுடைய தற்பாதுகாப்புக்காக இதை ஒரு வேலை செய்திருக்கலாம். தன்னுடைய வேலையையும் தன்னுடைய வாழ்க்கையையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக இதை செய்திருக்கலாம். ஆக உடலில வேதனை, கால்கள் தொழுமரத்திலே மாட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை, நள்ளிரவு, தூக்கம் வரவில்லை. நாம இருந்த என்ன செய்திருப்போம் தெரியுமா? முனகி கொண்டிருப்போம், இல்லைனா முறுமுறுத்து கொண்டிருப்போம். ஆனா இங்க பாருங்க, முனகல் இல்லை, முறுமுறுப்பு இல்லை, துதியின் கீதங்கள். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். துதியின் கீதங்கள் அவர்களுடைய வாயிலிருந்து வெளிவந்தன. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, இரவிலே கீதங்களை தருவது யார் தெரியுமா? கர்த்தர் தான். பகலிலே பாட்டு பாடுவோம், பாத்ரூம்ல இருந்து பாடுகிறவர்கள் உண்டு, வீட்டிலே பாடுகிறவர்கள் உண்டு, தெருவிலே பாடுகிறவர்கள் உண்டு. யார் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பாடிக்கொண்டே இருப்பேன் என்று பாடுகிறவர்கள் உண்டு. ஆனா இந்த பாட்டெல்லாம் பாடுகள் வரும்பொழுது ஓய்ந்து போகும். ஒரு சமயம் ஒரு தெருவில் ஒரு வீட்டார், விசுவாசிகள், நல்ல அருமையான கிறிஸ்தவர்கள், எப்பொழுதும் ராத்திரியிலே ஜெபித்து பாட்டு பாடி அவர்கள் ஜெபக்கூட்டம் நடத்துவார்கள். அப்போ அருகில் உள்ள கிறிஸ்துவை அறியாதவர்கள், அவிசுவாசிகள் இதை கவனித்துக் கொண்டே இருப்பார்கள். ஒரு சமயம் அந்த குடும்பத்திற்கு பலவிதமான துன்பங்கள். அந்த குடும்ப தலைவருக்கு வேலை போய்விட்டது. இது போதாதென்று அவருடைய ஒரே மகன் சாவுக்கு ஏதுவாக வியாதிப்பட்டு விட்டான். அந்த அம்மாவுக்கும் உடலெல்லாம் ஒரு பெரிய வேதனை. சரி, இவர்கள் இப்பொழுது ஜெபிப்பார்களா பாடுவார்களா பார்க்கலாம் என்று அவர்கள் கவனித்துக் கொண்டிருந்தார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த குடும்பத்தார் அன்றைக்கும், அன்றைக்கு மட்டுமல்ல மற்ற நாட்களிலும் கூட பாடினார்கள், ஸ்தோத்திரித்தார்கள், ஜெபித்தார்கள். இது அந்த அயலாரை தொட்டது. ஆகினாலே அவர்கள் அங்கு வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிய வேண்டும் என்று தங்கள் வாஞ்சையை வெளியிட்டார்கள். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, பாடுகள் வரும்பொழுதும் உன் உள்ளத்துல பாட்டு உண்டா? உதட்டிலே ஒரு வேலை இல்லாமல் இருக்கலாம், உதட்டிலே பாடு இல்லாமல் இருக்கலாம், ஆனா உள்ளத்திலே பாட்டு இருக்க வேண்டும் இல்லையா? இங்க பாருங்கள், உள்ளத்திலே மட்டுமல்ல உதட்டிலையும் பாட்டு. பவுலுக்கும் சீலாவுக்கும் யோபு 35வது அதிகாரம் 11வது வசனம், என்னை
உண்டாக்கினவரும் இரவிலும் கீதம் பாட அருள் செய்கிறவருமாகிய என் சிருஷ்டிகர்த்தாவாகிய தேவன். ஆம், இரவிலே கீதம் பாட அருள் செய்கிறவர் நம் தேவன். உனக்கும் உதவி செய்வார். பாடுகள் நெருக்குகின்றன, துன்பங்கள் வருத்துகின்றன என்று சொல்லி துதி பாடுவதை நிறுத்திவிடாதே. சங்கீதம் 42 சங்கீதக்காரர் என்ன சொல்கிறார், 8 ராக் காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. இரவின் கீதங்கள் கர்த்தர் தருகின்றவை. அந்த இரவின் கீதங்களை பவுலும் சீலாவுக்கும் அவர் தந்தார். நடுராத்திரியிலே துதித்து பாடினார்கள். உங்களுக்கு தெரியுமா, ஜெபத்தோடு கூட துதி வெற்றியை கொண்டு வருகிறது. அது எல்லா கட்டுகளையும் உடைத்து போடுகிறது, நமக்கு விடுதலையை தருகிறது. அதைத்தான் இந்த சூழ்நிலையிலே பார்க்கிறோம். அவர்கள் துதித்து பாடின உடனே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைகின்றன, பூமி அதிர்ந்தது, கதவுகள் எல்லாம் திறவுண்டன, கட்டுகளும் கூட கலந்து போயின. நம்மை கட்டி வைத்திருக்கும் கட்டுகள் எல்லாம் துதியினாலே கலந்து போகும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் உள்ளத்தை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் விடுவிக்கப்படட்டும், உன் உதடு திறக்கப்படட்டும், உள்ளம் திறக்கப்படட்டும். துதி, ஆண்டவரை பார்த்து உன் துதியை செலுத்து, அவர் நிச்சயமாக விடுதலையை தருவார். இதுதான் அன்றைக்கு நடைபெற்றது. சிறை உடனே சிறை கதவுகள் அதிர்ந்தன. பவுல் அந்த சூழ்நிலையிலும் கூட அவர் வெற்றியுள்ளவராகிவிட்டார். வெற்றியை தருவது துதி. இதை மற்ற கைதிகள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர்களிலே சிலர் கொலையாளிகளாக இருந்திருக்கலாம், மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது இந்த துதியை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஓடி போக எண்ணி இருக்கலாம். ஆனால் இப்படி கதவுகள் திறக்கப்பட்டன, சிறைச்சாலை அதிர்ந்தது என்ற உடனே சிறைச்சாலை காவலாளி நித்திரை தெளிந்து ஓடி வந்து தன்னை தற்கொலை பண்ணிக் கொள்ள முயன்றான். ஏனென்றால் சிறையில் இருந்த கைதிகள் தப்பிவிட்டால் அவர்களுக்கு வரக்கூடிய தண்டனை அந்த காவலாளனுக்குத்தான் கிடைக்கும். அதனால நிச்சயமா அவனை கொண்டு போடுவார்கள். அதற்காக அவன் தன்னையே கொண்டுவிட எண்ணினான். அந்த அவமானத்திலிருந்து தப்பிக் கொள்வதற்காக அப்படி முயன்றான். ஆனால் பவுல் என்ன சொல்கிறார், நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம். 28 பார்த்தீர்களா, அவ்வளவு கைதிகளும் பவுல் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள், தப்பி ஓட முயலவில்லை. அவர்களிலே குற்றவாளிகள், கொலையாளிகள், கடின உள்ளமுள்ளவர்கள், கொடூரமானவர்கள் இருந்திருக்கலாம். ஆனா பவுல் உடனே தலைவராகிவிட்டார். ஆண்டவரின் கிருபை அவர் மேல் இருந்தது. அவர் சத்தத்திற்கு அவர்களும் செவி கொடுத்தார்கள், சிறைச்சாலை காவலாளனும் செவி கொடுத்தான். பிறகு நடுங்கி ஓடி வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். பவுல் என்ன சொன்னார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. ஆம், யூத மதத்தை சேர்ந்து கொள் என்று சொல்லவில்லை, விருத்த சேதனம் பெற்றுக்கொள் என்று சொல்லவில்லை. நாம் என்ன சொல்லுவோம் தெரியுமா, இப்படி யாராவது வந்து கேட்டா ஞானஸ்நானம் பெற்றுக்கொள் என்று சொல்லுவோம். அதுவல்ல முக்கியம், மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அதுதான் முக்கியம். அதுக்கு பிறகுதான் ஞானஸ்நானம், அபிஷேகம் எல்லாம். நம்மிலே சிலர் நற்செய்தி பிரசங்கிப்பதிலே சரியான ஒழுங்கை கைப்பற்றுவதில்லை. உண்மையாகவே நற்செய்தியை பிரசங்கிப்பது எப்படி, முதலிலே மக்கள் மனம் திரும்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அதை விட்டு போட்டு ஞானஸ்நானத்தை பத்தியும் அபிஷேகத்தை பத்தியும் பேசிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம், அவிசுவாசிகள் இடத்துல அதையா பற்றி பேசுவது, அதுவா முக்கியம். ஆகினாலதான் இன்றைக்கு சிலர் நம்முடைய சபைகளிலே விசுவாசிகளாகி நம் நடுவிலே அபிஷேகம் பெற்றோம் என்று சொல்வார்கள். ஆனா ரட்சிப்பு நிச்சயம் கிடையாது. ரட்சிக்கப்பட்டிருக்கிறியான்னு கேட்டா அபிஷேகம் பெற்றோம் தான் சொல்லுவாங்க. இது தவறு. முதலிலே மனம் திரும்புதல், விசுவாசம், அப்புறம்தான் மற்றதெல்லாம், ஞானஸ்நானமோ அபிஷேகமோ அதை பற்றி பேசலாம். பேச வேண்டியது அவசியம்தான், இல்ல நான் சொல்லல. ஆனா இங்க பாருங்க, பவுல் என்ன சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி என்று சொல்லுகிறார். அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். எவ்வளவு நல்ல வாக்கு தத்தம் இல்லையா. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் குடும்பத்தை நீ ஆண்டவரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். இந்த வாக்கு தத்தத்தின் அடிப்படையில் ஆண்டவரே இப்படி சொன்னீரே, என் குடும்பத்தை எனக்கு தாரும், ஒருவராவது கெட்டுப்போக கூடாது என் குடும்பத்துல, எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆம், அவனுடைய வீட்டில் இருந்த யாவருக்கும், 32 கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். அவன் ரட்சிக்கப்பட்டால் போதாது, குடும்பத்தை பற்றிய பாரம் பவுலுக்கு. நம்முடைய நற்செய்தி பணியிலும் கூட, அருட்பணியிலும் கூட, குடும்பங்கள் ஆண்டவரிடம் வருவதற்காக நாம் உழைக்க வேண்டும். தனி ஆட்கள் விசுவாசித்தால் போதாது, அந்த கிராமங்களில் உள்ள குடும்பங்களை குடும்பம் குடும்பமாக ஆதாயம் பண்ண வேண்டும். அப்பொழுதுதான் பலமுள்ள ஒரு சபை உருவாகும். ஒரு ஆளை பிடிச்சி கூடையில, மீன் கூடையில போடுகிற மாதிரி போட்டா என்ன பிரயோஜனம், அந்த ஆளுடைய குடும்பத்தார் எதிர்த்துக்கொண்டே இருப்பார்கள். இவரும் குடும்பத்தை ஆதாயம் பண்ணாதபடி இவர் சபையே சார்ந்து வாழ ஆரம்பித்து விடுவார்.
குடும்பம் என்று இருந்தால் அப்போ சபையை சார்ந்திருக்க மாட்டார். சபையின் ஐக்கியம் தேவைதான், ஆனா சபையை சார்ந்து விசுவாச வாழ்க்கை நடத்த முடியாது இல்லையா, குடும்பம் தேவையாச்சே. அப்போ குடும்பத்தை ஆதாயம் பண்ண நாம் முயல வேண்டும், அப்பொழுதுதான் பலமான சபைகளை நாம் கட்ட முடியும். 33வது வசனம், ராத்திரியிலேயே அந்த சிறைக்காவலாளன் அவர்களை தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். பார்த்தீங்களா, உள்ளத்தை திறந்தான், இல்லத்தை திறந்தான். என் அருமையான சகோதரனே சகோதரியே, உன் வீடு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய மக்களுக்கும் அவருடைய ஊழியர்களுக்கும் திறக்கப்பட்டிருக்கிறதா? இது ரொம்ப முக்கியம். உள்ளத்தை கொடுத்தேன், வீட்டை கொடுக்கலன்னு சொல்லக்கூடாது. உள்ளமும் கொடுக்க வேண்டும், வீடும் கொடுக்கப்பட வேண்டும். வீட்டை திறந்து கொடுத்தான், அதோடு கூட அவர்களை தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய் காயங்களை கழுவினான். கழுவப்பட்டவன் இப்பொழுது கழுவுகிறான். அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவன் ஏற்படுத்தின காயங்களும் உண்டு, மற்றவர்கள் மற்ற அதிகாரிகள் ஏற்படுத்தின காயங்களும் உண்டு, ஆனா அந்த காயங்களை எல்லாம் அவன் கழுவுகிறான். மனம் திரும்புதலின் கனி நம்மிலே காணப்பட வேண்டும். இன்றைக்கு இதை பற்றி நாம் பிரசங்கிப்பதில்லை, மனம் திரும்புதலை பற்றியே பிரசங்கிப்பதில்லை. மனம் திரும்புதலை பற்றி பிரசங்கித்தாலும் மனம் திரும்புதலின் கனியை பற்றி நாம் பிரசங்கிப்பதில்லை. ஆகினாலேதான் பலவீனமான உண்மையாகவே ரட்சிக்கப்படாத மக்கள் எல்லாம் நம்முடைய சபைகளில் இருக்கிறார்கள். சரி பண்ணப்படாத காரியங்கள் உண்டு. அலுவலகத்திலிருந்து திருடி கொண்டு வந்தாய், இப்போ மனம் திரும்பினாய், விசுவாசித்தாய், சபையிலே சேர்ந்து விட்டாய், போதுமா? திருடன பொருளை திருப்பி கொடுக்க வேணும் இல்லையா? யார் யாரோடு சண்டை போட்டு உறவுகள் முறிந்து கிடக்கின்றனவோ அதையெல்லாம் சீர்படுத்த வேண்டும் இல்லையா? போய் மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லையா? இது ரொம்ப அவசியம். சரிப்படுத்த வேண்டியது, சீர்படுத்த வேண்டியது அவசியம். ரெஸ்டிடியூஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகிறோமே, இதை பற்றி இந்த நாட்களிலே பிரசங்கம் பண்ணுவதே கிடையாது. பாவத்தை பற்றியே பிரசங்கம் பண்றது இல்லையே, மனந்திருந்தலை பற்றியும் பிரசங்கம் பண்றது இல்லையே, அப்போ எங்க ரெஸ்டிடியூஷனை பத்தி பிரசங்கம் பண்ணுவது? ஆனா என் அருமையான சக ஊழியனே, ரெஸ்டிடியூஷனை பத்தியும் பேச வேணும். மனம் திரும்புதலை பற்றி பேசும்பொழுது மனம் திரும்புதலின் கனிகளை பற்றி நம் சபைகளிலே நாம் போதிக்க வேண்டும். வியாபார முறையிலே தவறாக பணத்தை கையாடி இருந்தால், கையாடினது யார் என்று தெரிந்தால் அவர்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டும். யார் யாரோடு சண்டை போட்டு அவர்கள் மனதை புண்படுத்தி இருக்கிறோமோ அவர்களிடத்துல போய் மன்னிப்பு கேட்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி பெரிய சாட்சி அபிஷேகத்தை பற்றியும் வரங்களை பற்றியும் சொல்லிவிட்டா போதாது. சரி பண்ண வேண்டியதை சரி பண்ண வேண்டும், அது ரொம்ப முக்கியம். இதைத்தான் இந்த சிறை காவலாளத்தில் பார்க்கிறோம். காயங்களை கழுவினான். அது மட்டுமல்ல, 34வது வசனம், தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியா இருந்தான். பார்த்தீர்களா, பயம் இருந்த இடத்துல இப்பொழுது மகிழ்ச்சி வந்து விட்டது. இதுதான் ரட்சிப்பின் மகிழ்ச்சி, ரட்சிப்பின் சந்தோஷம். இதை தேவன் நமக்கு நிச்சயமாக தருவார். அது மட்டுமல்ல, அவன் அவர்களை வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போய் உபசரித்து அனுப்புகிறான். இப்போ பவுல் வந்து செய்கிறார், தாம் ரோம குடிமகன் என்பதை வெளிப்படுத்தி அவர்கள் அதிகாரிகள் வந்து தம்மை அழைத்துக் கொண்டு வெளியே கொண்டு போக வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஏன் இப்படி செய்தார் ஏன் தெரியுமா? அந்த சபைக்கு பாதுகாப்பா இருக்க வேண்டும், அந்த சபை அதிகாரிகளால் ஆமோதிக்கப்பட்டது என்பது வெளியிலே தெரிய வேண்டும். அதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர் எதிர்பார்த்தார். ரகசியமாக வெளியேற அவர் விரும்பவில்லை. அதிகாரிகளே வந்து தம்மை ரோம குடிமகன் என்று ஏற்றுக்கொண்டு வெளியே அழைத்து செல்ல வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்தார். சபைக்கு ஒரு நல்ல மேன்மையையும் பாதுகாப்பையும் ஏற்படுத்தி தந்தார். முடிப்பதற்கு முன்பு இன்னும் ஒன்று சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இந்த பிலிப்பிய சபையை எடுத்துக்கொள்ளுங்க. ஆரம்ப விசுவாசி லீதியாள் ஒரு பெண். அந்த நாட்களிலே யூத மதத்திலே பெண்களுக்கு இடமே கிடையாது. யூத ரபிக்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நியாயப்பிரமாணத்தின் சொற்களை ஒரு பெண்ணுக்கு கொடுப்பதை பார்க்கிலும் கொளித்து விடுவதே மேல் என்று சொன்னார்கள். ஒவ்வொரு யூதனும் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணும் பொழுது, ஆண்டவரே என்னை நீர் புறஜாதியானாக உருவாக்கவில்லை, பெண்ணாக உருவாக்கவில்லை, அடிமையாக உருவாக்கவில்லை, அதற்காக உண்மை துதிக்கிறேன் என்று ஜெபிப்பார்களாம். ஆனா இங்க பாருங்க, இந்த சபையில ஆரம்ப விசுவாசி ஒரு பெண், அடுத்த விசுவாசி இன்னொரு பெண், அடிமை பெண் அதுவும். அப்போ ஆசிய நாட்டாளாகிய லீதியாள், கிரேக்க பெண்ணாகிய அடிமை பெண்ணாகிய குறி சொல்லிக் கொண்டிருந்த அந்த பெண் இப்பொழுது விசுவாசி, ரோமனாகிய சிறைக்காவலாளன், ரோம குடிமகனாகிய சிறைக்காவலாளன். இது எதை காட்டுகிறது? கிறிஸ்துவின் சபையிலே ஜாதி வெறிக்கு இடமே கிடையாது, இனவெறிக்கு இடமே கிடையாது, பணக்காரன் வேலைக்காரன் ஏழை என்பதற்கும் இடம் கிடையாது. இந்த வேறுபாடுகளை எல்லாம் பெருமை எல்லாம் உள்ளத்துல வைத்துக் கொண்டு சபைக்குள்ளே நீ இருக்க முடியாது என் அருமையான சகோதரனே சகோதரியே. அதைத்தான் இந்த அதிகாரம் நமக்கு கற்றுத் தருகிறது. அப்போ
இப்படிப்பட்ட இந்த சபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிலிப்பிய சபை இப்படிப்பட்ட சபைகளை உருவாக்குவதற்குத்தான் தேவன் நம்மை அழைக்கிறார், பயன்படுத்துவார், நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அதிகாரத்திற்காக மிஸ் ஸ்தோத்திரிக்கிறோம். இதன் மூலமாய் நீர் கற்றுக் கொடுத்த சத்தியங்களுக்காக மிஸ் துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சபைகளிலே எவ்வளவு பிரிவினைகள், ஜாதியின் அடிப்படையிலே, பதவியின் அடிப்படையிலே, பணத்தின் அடிப்படையிலே, இதெல்லாம் எங்களை விட்டு நீக்கும் சுவாமி. நாங்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி உம்மண்டை கொண்டு வர, வாழ்க்கையின் பல தரங்களில் இருந்த மக்களை கொண்டு வர கிருபை செய்யும். பிசாசினால் பிடிக்கப்பட்டவர்கள், பணவெறியினாலே கடவுள் பயம் இல்லாமல் வாழுகிறவர்கள், அல்லது அதிகாரிகள் என்று தெய்வத்தை பற்றிய எண்ணமே இல்லாதபடி தங்கள் பதவியிலேயே மேன்மை கொண்டு வாழ்கிறவர்கள், இவர்கள் எல்லாம் ஆதாயம் பண்ண ஆத்தும பாரத்தை தாரும், பயன்படுத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.